ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு, உங்ககிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் நான் கேப் விட்டதே கிடையாது. ஸோ இப்படி நான் கேப் விட்டுருந்தும் கூட நீங்கள் நிறைய பேர் எனக்கு இன்னுமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்மளோட சேனல் இப்போது 7 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. இது செலிப்ரேட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை, பட் நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நானும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கோம். எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ இப்போ நானும் குழந்தையும் ரொம்ப சேஃபாகவே இருக்கோம். என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான் வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ இப்போ நான் கீழே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் வந்து கையிலே வச்சுட்ருக்கேன். அம்மா வெளியே போயிருக்காங்க, வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே அணைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து என்னோடய ரொட்டீனே அப்படி, லைஃபோட ரொட்டீனே அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சா. ஸோ இந்த டைமிங் கால்குலேஷனே வந்து எனக்கு திடீர்னு அழுகிறாங்க, திடீர்னு வந்து ஃபீட் பண்ணணும், திடீர்னு எந்திரிக்கணும், அந்த மாதிரியே இருக்கா. ஸோ இதை வந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கே எனக்கு இன்னொரு 2 வாரம் ஆகும் போல். அதனால தான் நான் ரொம்ப நாளாக வீடியோ கொடுக்காம இருந்தேன். பட் நான் வந்து டெலிவரி பார்த்தது வந்து ஜிஹெச்லன்றதுனால நான் வந்து 5 டேஸாக ஜிஹெச்சில் தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அங்கே வந்து குளிக்க முடியாது. ஸோ ஹேர்லாஸ் ரொம்ப இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஹேர் பேக் வந்து புதினா ஹேர் பேக் தானே, அது எனக்கு ஸ்கேல்ப்பில் எந்த விதமான இச்சிங்கையும் கொடுக்கல. நான் இங்கேருந்து போகிறப்பவே ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் 2 நாளாக ஹேர் வாஷ் பண்ணவும் இல்லை, எண்ணெய் வைக்கவும் இல்லை. 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு எனக்கு டெலிவரி வார்டுக்கு வந்து என்னை இறங்க சொல்லும் போது தான், எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் தலைக்கு எண்ணெயே வச்சேன். அது வரைக்கும் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ குழந்தை பிறந்து 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து 1 நாள் விட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். கிட்டத்தட்ட 6 நாள் வரைக்கும் என் தலையில் நான் தண்ணியே ஊற்றலை. அப்படி இருந்தும் கூட எனக்கு ஹேர் லாஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. ஸோ இது மாதிரி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை இனிமேலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை 1 பை 1 சூப்பராக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன். ஸோ மறுபடியும் நீங்கள் ஹேர் பேக் போட போகிறீங்களா, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமே அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. நான் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 1-3 வாரம் வரைக்கும் நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன் என்னோடய முடியை. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க தூங்குறதுக்கு எப்படி 2 ஹவர்ஸ் ஆகும், ஸோ அதுக்குள்ளே நான் ஹேர் வாஷ் பண்ணி தலையை ஃபுல்லாக காய வச்சுருவேன். சரி. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையை ஃபுல்லாக காய வச்சுட்டு என் தலையில் 1 துளி ஈரம் கூட இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி குழந்தை தூங்குற டைமில் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கத்தை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி ஹேர் பேக்கும் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே வந்து 1 பை 1 உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபுட் ரொட்டீனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த விதமான ஹேர் லாஸும் கிடையாது. அது போக நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தது, ஹேர் ஆயில் இப்போ சேல் பண்ணுறீங்களாக்கா, நீங்கள் டெலிவரிக்கு போயிட்டீங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு 1008 கேள்வி கேட்டிருந்தீங்க. ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 24ஆம் தேதி தான் வந்து நான் 22ஆம் தேதி தான் ஹாஸ்பிட்டல் போனேன். நான் ஆயிலை வந்து 20ஆம் தேதியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஆயில் டிஸ்பேட்ச் பண்ணுறதையும் ப்ராப்பராக போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஆஃபீஸில் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எல்லா விதமான கமெண்ட்டுக்கும் உங்கள் மெசேஜுக்கும் ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ ஆயில் ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணி வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். ரொம்ப அழகாக உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே பிரேக்கும் எடுக்க மாட்டோம், அதை ஸ்டாப் பண்ணவும் மாட்டோம். நீங்கள் எப்போவுமே புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போவுமே நம்மளோட ஆயில் 5, 15, 25 இந்த டேட்டில் நான் டிஸ்பேச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதனால் நீங்கள் ஆயில் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரமே நான் மீசோலையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அமேசானில் எங்களால் வாங்க முடியாத பட்சத்தில் நாங்கள் மீசோவில் வாங்குகிறோம், எங்களுக்கு மீசோவில் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரமே மீசோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாட்டிகா ஷாம்பு கிடைக்கவே மாட்டுது, நீங்கள் என்ன ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் ஷாம்பு சேஞ்ச் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலான்லாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், இனிமேல் அந்த ஷாம்பு எப்படி உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஷாம்புவையும் நம்ம மாற்றிட்டே இருக்கும்போது அது நமக்கும் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், நம்ம முடியும் ஹேர்லாஸ் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அதெல்லாம் இல்லாமல் இனிமே உங்களுக்கு ப்ராப்பராக ஷாம்பு கிடைக்கிற மாதிரி நான் ஒரு பெஸ்ட் ஷாம்புவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இனிமேல் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்கள் என்னோடய ஹேர் பேக்கை இனிமேல் நான் கொடுக்குறதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்கிற பழைய ஹேர் பேக்கையே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஹேர் க்ரோத் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பண்ண மாட்டோம், நவம்பருக்கு அப்புறமா தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாக்ஸீட் சேலஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எக்கோட சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே நிறைய பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராட்ஸ் சொல்லியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி நான் வீடியோவே கொடுக்கலனால நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க சேனலில், அதுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொன்னாலும் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் என் மேலே கேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே மனசார ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.